சிலையாகி நின்றான் சிற்பக் கலைஞன். கும்பகோணத்து மக்கள் அன்று மிகவும் குதூகலமாக இருந்தனர். எல்லோரின் மனத்திலும் ஒருவித இனம் புரியாத மகிழ்வும் நெகிழ்வும் ஒரு சேர ஆக்கிரமித்திருந்தது. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பரமகுருவான ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் பூத உடலுடன் கும்பகோணத்தில் இருந்தபோது அங்கு வாழ்ந்த மக்கள் மகாமகா பாக்கியசாலிகள். ஸ்ரீ விஜயேந்திரர் அனுசரிக்கும் ஸ்ரீ மூலராமர் உள்ளிட்ட நித்திய பூஜைகள் அனுஷ்டானங்கள் போன்றவற்றை பார்ப்பதே பெரும் பேறு எனும்போது, அவ்வப்போது 64 கலைகளில் வல்லவர்களுடன் அவர் போட்டியிடுவதையும் அதன் மூலம் வெளிப்படும் மகிமைகளையும் கண்ணார கண்டுகளிக்கும் பாக்கியத்தை பெற்ற அந்த பக்தர்கள் எவ்வளவு புண்ணியசாலிகள். அன்றும் அதை போன்ற ஒரு போட்டியை காணவே திரளான ஜனங்கள் சபா மண்டபத்தில் கூடியிருந்தனர். நடைபெறப் போவதை பற்றி ஆச்சரியமான முறையில் அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்தனர். நம் சுவாமிகள் இன்றைக்கு சந்திக்கும் நபர் ரொம்பவும் வித்தியாசமானவராமே, பின்னே இது சாதாரண போட்டியா? சிற்பக்கலைஞனுடன் போட்டியிட வேண்டுமே. சிற்பசாஸ்திரத்தை பற்றி சுவாமிகளிடம் கேள்விகள் கேட்பாரோ அந்த கலைஞன்? யார் கண்டா சிற்ப நுணுக்கங்களை சொல்ல சொல்லி அந்த நரசிம்ம வீரராமன் சுவாமிகளை போட்டிக்கு அழைக்கலாம். ஆமாமாம், நரசிம்ம வீரராமன் பாண்டிய நாட்டில் இருந்து வந்திருக்கும் பாளையக்காரராயிற்றே. அவரை இதுவரை யாரும் சிற்பக்கலையில் வெல்லவில்லையாம். அந்த தைரியத்தில் நம் சுவாமிகளிடம் போட்டியிட வந்திருக்கிறார். நரசிம்ம வீரராமன் சிற்பக்கலையில் ஞானம் உள்ளவராய் இருக்கலாம், ஆனால் நம் விஜயேந்திரர் அனைத்திலும் ஞானம் மிகுந்தவராயிற்றே. சரியாக சொன்னீர். இன்றைக்கு காலையிலே நரசிம்ம வீரராமன் ஸ்ரீமடத்திற்கு சுவாமிகளை சந்திக்க வந்தபோது எனது உபாசனாமூர்த்திகள் இருவரின் நாமங்களை உமது பெயராக கொண்ட பாண்டிய நாட்டு பாளையக்காரரே, நரசிம்ம வீரராமரே, சிற்பக்கலையில் வல்லவரே வாரும் அப்படின்னு சுவாமிகள் சொன்னதும் சிற்பி சிலையாய் நின்னுட்டாராம். இதோ அந்த சிற்பி தனது சகாக்களுடன் சபா மண்டபத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். சுவாமிகளும் இப்போ வந்துடுவார். இனி நடப்பதை பார்ப்போம். ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர மகாராஜ் கி ஜெய் எனும் கோஷம் அதிர்ந்தது. சபா மண்டபத்தில் கூடியிருந்த நகர முக்கியஸ்தர்களும் பொதுஜனங்களும் எழுந்து நின்றனர். அனைவருக்கும் ஆசி கூறி அமரச் செய்து பீடத்தில் எழுந்தருளினார் ஸ்ரீ விஜயேந்திரர். மகாஜனங்களே, என்னை போட்டிக்கு அழைத்துள்ள நரசிம்ம வீரராமன் சிற்பக்கலைஞர் வல்லவர். அவர் என்னை எதை போன்று சோதித்தாலும் ஸ்ரீ மூலராமன் அனுகிரகத்தால் அதை சந்திக்க தயாராக இருக்கிறேன். போட்டியை துவங்கலாமா வீரராமரே? துவங்கலாம் சுவாமி. நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். இதோ இவையெல்லாம் நான் வடித்த சிற்பங்கள். அதாவது நீர் உருவாக்கியதில் இவையெல்லாம் மிக சிறந்தவை, அப்படித்தானே? ஆமாம் சுவாமி. தாங்கள் இதைவிட நேர்த்தியாக இதைவிட அழகாக செய்ய வேண்டியதில்லை. ஏனப்பா, இந்த அளவிற்கு செய்தாலே அல்லது இதன் அளவிற்கு சற்று நெருங்கி செய்தாலே கூட போதுமானது. நீங்கள் வென்றதாக பொருள். ஓ அப்படியா என்று சொல்லி நரசிம்ம வீரராமன் தம் முன் வைத்திருந்த ஸ்ரீ நடராஜர், ஸ்ரீ பவானி, ஸ்ரீ சண்முகர் விக்கிரகங்களை எல்லாம் நன்கு கூர்ந்து பார்த்தார். அவைகளை எடுத்து அங்கு கூடியிருந்தவர்களுக்கும் காண்பித்தார். ஆ, எவ்வளவு தத்ரூபமாக இருக்கின்றன என்று பொதுமக்கள் தமக்குள் ஸ்லாகித்துக் கொண்டதோடு, சுவாமிகள் எந்த விதத்தில் இதை போன்று செய்ய போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பையும் முகத்தில் தேக்கிய வண்ணம் ஸ்ரீ விஜயேந்திரரையே பார்த்த வண்ணம் இருந்தனர். ஸ்ரீ சுவாமிகள் தமது சிஷ்யர்களை அழைத்து சைகை செய்தார். அதன்படி அவர்கள் மெழுகையும் துளசி காஷ்டத்தையும் கொணர்ந்து தந்தனர். ஸ்ரீ விஜயேந்திரர் மெழுகு கட்டிகளில் ஒன்றை எடுத்து இடது கையில் வைத்து கொண்டே வலது கை கரத்தில் துளசி காஷ்டத்தை, அதாவது துளசி செடியின் குச்சியை பிடித்து கொண்டு வேக வேகமாக அதி லாவகமாக அந்த மெழுகை குடைய ஆரம்பித்தார். பின்னர் மற்றொரு மெழுகு உருண்டையை எடுத்து துளசி காஷ்டத்தால் செதுக்க ஆரம்பித்தார். அடுத்து இன்னொன்று, அதற்கடுத்து இன்னொன்று என்று சுமார் 3.5 to 4 மணி நேரத்திற்குள்ளாக அங்கிருந்த எல்லா மெழுகு உருண்டைகளுக்கும் தனித்தனி வடிவங்களை கொடுத்து வெவ்வேறு சிற்பங்களாக வடித்ததைக் கண்டு சிற்பி நரசிம்ம வீரராமன் ஒரு கணம் ஸ்தம்பித்து போனான். சுவாமிகள் செய்த லாவகம் என்ன, வேகம் என்ன,
நம்மை போன்ற கை தேர்ந்த சிற்பிகளாக இருந்தால் கூட இதை போன்று இவ்வளவு உருவங்களை செய்வதற்கு 10 முதல் 15 நாட்களாகவது ஆகுமே. சுவாமிகள் 4 மணி நேரத்திற்குள் மிகப்பெரிய சாகசம் செய்துவிட்டாரே என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்ட சிற்பி அதை வெளிக்காட்டாமல், சுவாமி, நீங்கள் செய்துள்ள இந்த வேலைப்பாடு நான் வைத்த பரீட்சையில் முழுமையாக வென்றதாக ஆகாது, என்னால் அப்படி ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்றதும் அங்கிருந்தவர்களுக்கு அப்போதுதான் சுய நினைவு வந்ததை போல் இருந்தது. ஆம், அதுவரையில் அவர்கள் அனைவரும் அவர்கள் வசத்தில் இல்லை. ஸ்ரீ விஜயேந்திரர் மெழுகு உருண்டைகளை சிற்பங்களாக மாற்றுவதை கண்ணுற்று அதிலேயே லயித்திருந்தனர். மகாஜனங்களே, இங்கே நான் வடித்திருக்கும் சக்கரபாணி, சாரங்கபாணி, யோக நரசிம்மர், ராமர், சீதை, கிருஷ்ணர், பூவராகர், ஹனுமான், கருடன், மங்களாம்பிகை போன்ற இன்னும் சிலவற்றையும் கண்டு நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறீர்கள். சிற்பியோ இவையெல்லாம் வெற்றியில்லை என்று வாதிடுகிறார். வெற்றிக்கு என்ன அளவுகோல் என்பதை கூறினால் அதன்படி செய்து காண்பிக்க சித்தமாக இருக்கிறோம் என்று கூறி நரசிம்ம வீரராமனை அர்த்த புஷ்டியோடு பார்த்தார் ஸ்ரீ விஜயேந்திரர். ஆமாம், சொல்லுங்கள், ஜெயத்திற்கு என்ன அளவுகோல் என்று சொல்லுங்கள் என்று அங்கு கூடியிருந்தோர் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்ததும், இவையெல்லாம் நன்றாகத்தான் இருக்கின்றது, ஆனால் நான் பஞ்சலோக விக்கிரகங்களைத்தான் உங்களிடம் சமர்ப்பித்திருக்கிறேன். புரிகிறது, புரிகிறது. அதாவது மெழுகில் விக்கிரகங்களை நான் வடித்ததில் உங்களுக்கு திருப்தி இருந்தும் திருப்தி இல்லாததை போல் சொல்வதை காட்டிலும் நேரிடையாகவே எனக்கு சிலைகளாக இவைகளை வார்க்க தெரியுமா என்று கேட்டிருக்கலாமே நரசிம்ம வீரராமரே. அதைத்தான் தாங்களே இப்போது கூறிவிட்டீர்களே, என் எண்ணமும் அதுதான். அப்படியானால் மெழுகில் இருப்பதை சிற்பங்களாக வார்ப்பதற்கு எனக்கு அவகாசம் வேண்டும். ஓஹோ, சுவாமிகளுக்கு இதில் அனுபவம் இல்லை போலிருக்கிறது, அதனால்தான் அவகாசம் கேட்கிறீர்கள் போலிருக்கிறது. செய்ய இயலாததை செய்ய முயற்சித்து தோற்பதை விட ஜெயபத்திரிக்கை எழுதி கொடுத்து விடுவது நல்லதென்று நினைக்கிறேன் சுவாமி. எப்போதும் நல்லதே நினைக்க வேண்டும், எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நான் அவகாசம் கேட்டது எனக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவே. இப்போதே 4 மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிட்டது. இனி ஸ்ரீமடத்து பணிகளையும் எனக்குள்ள கடமைகளையும் செய்ய வேண்டும். நாளை காலையும் ஸ்ரீமடத்து பணிகளையும் நித்திய பூஜைகளையும் முடித்து தீர்த்த பிரசாதமான பின்பு இதே போல் நாளை மத்தியானத்திற்கு மேல் இதே இடத்தில் கூடுவோம். அப்போது உங்கள் சவாலை நிறைவேற்றுகிறேன் என்று ஸ்ரீ சுவாமிகள் அருளியதும் அனைவரும் ஆவலுடனும் எதிர்பார்ப்புடனும் கலைந்து சென்றனர். மறுநாள் மதியம் முந்தைய நாளை விட அன்று கூட்டம் அதிகமாக இருந்தது. மெழுகு சிற்பத்தை கண்டு மெய்மறந்தவர்கள் சுவாமிகள் உலோகத்தில் வார்க்க போவதை காண பரபரத்தவாறு இருந்தனர். விஷயத்தை கேள்விப்பட்டு திரள் திரளாக வந்த வண்ணமும் இருந்தனர். ஸ்ரீ விஜயேந்திரர் ஒவ்வொன்றையும் உலோக வார்ப்புகளாக மாற்றிக்கொண்டிருந்த ரச வித்தையை கண்டு அங்கிருந்தோர் மெய் சிலிர்த்தனர். ஆஹா, ஆஹா, அந்த நரசிம்ம விக்கிரகம் கொள்ளை அழகு! பூவராக விக்கிரகத்தை ஆயுள் முழுக்க பார்த்து கொண்டிருக்கலாமே. பிரமாதம், பிரமாதம்! பூவராகரின் கோரை பல்லில் பூதேவி வீச்சிருக்கும் வண்ணம் வடித்திருக்கும் கோலத்தை காலமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆஹா, அந்த மங்களாம்பிகை விக்கிரகம் எத்துணை தத்ரூபமானது என்று ஒவ்வொரு விக்கிரகத்தை பற்றியும் அங்கிருந்தோர் மிகுந்த பரவசத்துடன் பேசிக்கொண்டனர். என்ன நரசிம்ம வீரராமா, இவையெல்லாம் உமது சிற்பங்களுக்கு ஈடாகவாவது இருக்கிறதா? சுவாமி, சுவாமி, என்னை மன்னித்து அனுகிரகியுங்கள் சுவாமி. உங்களிடம் போட்டியிட வேண்டும் என்று துளியும் நான் எண்ணியதே இல்லை. வேண்டாத வீணர்களின் தூண்டுதலால் பாண்டிய நாட்டிலிருந்து இங்கு வந்தேன். நேற்று காலை தங்களை கண்டதுமே போட்டியிடக்கூடாது என்ற எண்ணம் என்னுள் தோன்றியது. ஆனால் உங்களுடன் போட்டியிட்டு தோல்வியுறுவது கூட மிகப்பெரிய குடுப்பினை என்றுதான் போட்டிக்கு ஒப்புக்கொண்டேன் என்று சொல்லி நரசிம்ம வீரராமன் சுவாமிகளை பல முறை விழுந்து நமஸ்கரித்தான். நானும் உன்னுடைய திறமையை அறிந்துதான் உன்னுடன் போட்டியிட்டேன். நீ கலையில் மேலும் சிறக்க ஸ்ரீ மூலராமன் அனுகிரகிக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் என்று அருளி பல மந்திராட்சதை கொடுத்து அனுப்பினார் ஸ்ரீ விஜயேந்திரர். ஸ்ரீ விஜயேந்திரர் வடித்த சிற்பங்களை ஓவியர் சசியின் கைவண்ணத்தில் சிலதை இங்கே பார்க்கிறீர்கள். கும்பகோணம் ஸ்ரீமடம் சென்றால் இன்னும் அங்கே அநேகம் காணலாம். கும்பகோணம் ஸ்ரீ விஜயேந்திர பிருந்தாவன வளாகத்தில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தின் மேல் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண விக்கிரகம் கூட ஸ்ரீ விஜயேந்திரர் வடித்ததுதான்.
ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனங்களின் மீது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் தானே இருப்பார். ஏன் லக்ஷ்மி நாராயணர் என்றால் அதற்கான விளக்கங்கள் மிகவும் சுவையானவை. அவற்றையெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7 பாகத்தில் விரிவாக காணலாம். அதேபோல் ஸ்ரீ விஜயேந்திரரால் வடிக்கப்பட்ட மிக முக்கியமான சிலாரூபம், மிகவும் பிரசித்தியான சிலாரூபம், ஸ்ரீ விஜயேந்திரரின் வித்யா குருவான ஸ்ரீ வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயத்தில் இன்றும் இருப்பதை நாம் தரிசிக்கலாம். அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்திற்கு நாம் இப்போது செல்ல இருக்கிறோம். அந்த க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜ சுவாமிகள் புரிந்த அற்புதங்களை பார்க்க போகிறோம். ஆதோனியிலே ஸ்ரீ வியாசராஜர் என்ன நிகழ்த்தினாரோ அதே போல் இங்கும் நிகழ்த்தியிருக்கிறார் என்றாலும் துவாபர யுகத்து இதிகாசங்கள் உள்ளிட்ட பல்வேறு மகத்துவங்களை காணப்போகிறோம். எத்துணை தொல்லைகள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் இந்த தலத்திற்கு சென்று வந்தால் தவிடு பொடியாகிவிடும் என்று அங்குள்ளோர் சொல்வதற்கான தாற்பயங்களை காண இப்போது நவரத்ன பிரதீக க்ஷேத்ராவளி ஒன்றில் பிரவேசிக்க போகிறோம். இந்த தலத்திற்கும் மந்திராலயத்திற்கும் உள்ள ஒரு தன்மை இருக்கிறதே, அது வேறெந்த க்ஷேத்திரத்திற்கும் கிடைக்காத ஒரு தன்மையாகும். அதற்காகவேனும் அந்த க்ஷேத்திரத்திற்கு நாம் சென்றே ஆக வேண்டும். வாருங்கள், இப்போது இந்நூலின் மூலம் அங்கு செல்வோம்.